கும்ப ராசியை பொறுத்தவரை மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா உங்களுடைய கவலைகள்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னு சொன்னாக்கா உங்க ராசிக்கு ஏழு கூடிய சூரிய பகவான் உங்க ராசியில வந்து அமர்ந்திருக்கிறார். உங்க கஷ்ட காலங்கள்லாம் முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பால நீங்க நிறையவே பாதிக்கப்பட்டிருப்பீர்கள். அப்போ அந்த ஏழு கூடிய சூரியன் உங்க ராசிக்கு வருகின்ற பொழுது அந்த ஏழாம் பாவத்தால வந்திருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு அவர் கொண்டு வந்துருவாரு. ஸோ ஃபேமிலி சம்மந்தப்பட்டது, கணவன் மனைவி சம்மந்தப்பட்டது, ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டது, கூட்டு தொழில் சம்மந்தப்பட்டது, பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது, ஸோ இந்த அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே கூட கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய மாதமாக, ஒரு மகிழ்ச்சியை நிம்மதியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கும்பராசிக்கு தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழில்துறையை பொறுத்தவரையில் கும்பராசி என்பது தொழில்துறையை பொறுத்தவரை நீங்க எந்த தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலும் மீண்டும் ஒரு ரீஸ்டார்ட் ஆகக்கூடிய மாதமாக இந்த கும்பம் அந்த கும்பராசிக்கு இந்த மார்ச் மாதம் அமைகிறது. நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எந்த கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிசினஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும். உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையக்கூடியதாக இருக்கும். அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், வட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் போட்டிகளாக இருக்கலாம், தொழில் எதிரிகளாக இருக்கலாம், நேரடி எதிரிகளாக இருக்கலாம், மறைமுக எதிரிகளாக இருக்கலாம், யார் பிரச்சனையே தெரியாமல் இருக்கலாம், வேலை செய்யக்கூடியவங்க ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ உங்க தொழில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருக்குமே ஆனாலும் கும்பராசி நேயர்களே, இந்த மாதம் மார்ச் மாதம் உங்க தொழிலுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய மாதமாக அமைகிறது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வருமானங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வரவு செலவுகள். ஸோ இந்த வரவு செலவுகளை பொறுத்தவரையில் இப்போதான் உங்களுக்கு தொழிலே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனிமே வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் வீண் செலவுகளா சாமி அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக அதெல்லாம் வீண் செலவுகள் தான். ஆனால் இனிமேல் இந்த வீண் செலவுகள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது. வரவு செலவுகள் அதிகரிக்கும், வரவுகள் அதிகரிக்கும், அதே போல் செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சேமிப்புகள் இனிமே பொருங்காலத்தில் அதிகரிக்கும் கும்பராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கும்பராசி என்பர்களே, அது தனியார் வேலையாக இருக்கலாம், அரசாங்க வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாகவும் இருக்கலாம். ஸோ இதில் நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் கும்பராசி என்பர்களே, வேலை வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. ஒரு நாலு மாசமாக வேலைக்கே போகாமல் இருந்திருப்பீங்க, இப்போ தான் திரும்பவும் நம்ம வேலைக்கு போகிறதுக்கு ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த தடைப்பட்ட விஷயங்கள், அந்த வேலை வாய்ப்பில் இருந்தக்கூடிய தடைகள் இதெல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். நின்று போன விஷயங்கள், ஒரு கம்பெனியில் நின்றுட்டீங்கன்னா திருப்பியும் அதே கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறது, இல்லை வேறு வேலைக்கு போகிறது, அந்த வரவுகள் இருப்பீங்க. ஸோ வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், அது எந்த வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரிதான். அதே போல் வெளிநாட்டு வேலையிலிருந்து வரக்கூடிய அந்த கம்பெனியில் இருந்துக்கூடிய பிரச்சனைகள், ஒரு தலைகுனிவாக இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரகிளிங்காக இருக்கலாம், ஒரு இன்சல் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ நீங்கள் ஜம்பிங் மைண்டில் இருந்தீங்கன்னாக்கா வேலையை மாறுவது மட்டும் இப்போதைக்கு தேவையில்லை, கொஞ்சம் அட்வைஸ் எடுத்துன்னு அதுக்கப்புறம் நீங்கள் ஜம்பிங்க்கு போங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் முதுகு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அந்த முதுகு எலும்பு சம்மந்தப்பட்டது, இடுப்பு சம்மந்தப்பட்டது, ஸோ இதெல்லாம் தான் அந்த கும்பராசிக்கு ரொம்ப அதிகமான வலியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் ரொம்ப எல்லாம் அது ஓவர் வெயிட். இது கூட இயற்கையாகவே கும்பராசி என்பவர்கள் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறது இருப்பாங்க. ஸோ இதை ஃபேட்டை கூட ஒரு காரணமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி. ஃபேமிலியை பொறுத்தவரையில் கும்பராசி என்பவர்களே நல்லா சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சண்டை போட்டிருந்த அண்ணன் தம்பிங்களாகட்டும், அக்கா தங்கிகளாகட்டும், மாமனார் மாமியார்கிட்டும் அவங்க கூட மீண்டும் உங்களோட வந்து உறவாடுவதற்கோ ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த உறவு முறைகள் மீண்டும் ஒன்று செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான் கணவன் மனைவி இப்போதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். கணவனாக இருந்தாலும் உங்களை புரிஞ்சுப்பாங்க, மனைவியாக இருந்தாலும் உங்களை புரிஞ்சுப்பாங்க. ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஸோ இது எல்லாமே தடைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.